நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராமச்சந்திரன். இது உங்கள் கிராமத்துப்பட்டு யூடியூப் சேனல். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 லட்சம் ரூபாய் முதலீட்டில் நம்ம ஒரு நர்சரி கார்டன் தொடங்குவதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதாவது மெயின் ரோட்டு ஓரமாக ஒரு 3 சென்ட் இடம் மட்டும் இருந்தால் போதும். அப்படி சொந்தமாக இடம் இல்லாட்ட கூட பிரச்சனை இல்லை. ஒரு கான்ட்ராக்ட் முறையில் 5 வருஷமோ 10 வருஷமோ ஒரு இடத்த கான்ட்ராக்ட் முறையில் எடுத்துக்கிட்டு நம்ம அதில் ஒரு 1 லட்சத்தில் ஒரு 4 வெல் ஒன்று அமைக்கணும். அதாவது ஆழ்துளை கிணறு. இந்த ஆழ்துளை கிணறு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய நர்சரிக்கு காலையிலையும் சாயங்காலமும் தண்ணீர் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். அதுக்காக ஒரு ஆழ்துளை கிணறும் அதுக்கு தேவையான ஒரு இபி சர்வீஸையும் நம்ம ஒரு 1 லட்சரூபா செலவில் எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, 1 லட்சரூபா செலவில் நம்ம நர்சரிக்கு தேவையான கண்ணுகள்லாம் நம்ம வாங்கிக்கிறலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த நர்சரிக்கு தேவையான கண்ணுகளை நம்மளே உற்பத்தி செய்ய முடிஞ்சால் உற்பத்தி பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இங்கெல்லாம் இந்த கண்ணுகள் உற்பத்தி பண்ணக்கூடிய தனி நர்சரிகள்லாம் இருக்குது. நம்ம அங்கேருந்து வாங்கி கொண்டாந்து நம்ம டீலர் முறையில் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம சேல்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கண்ணில் நமக்கு வந்து ஒரு 3 ரூபா முதல் ஒரு 10 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு வந்து லாபம் கிடைக்கும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு மாதத்தில் ஒரு 15,000 முதல் 25,000 வரைக்கும் நம்ம இதில் வந்து சம்பாதிக்கலாம். அதுபோக பார்த்தீங்கன்னா, இந்த நர்சரிக்கெலாம் ஆட்கள் வந்து நிறைய வேலையாட்கள் வந்து தேவைப்படாது. நம்ம ஒரே ஆள் மட்டும் போதும். அதாவது முதலாளியாக இருக்கிற நம்ம மட்டும் இருந்தால் போதும். நானே ராஜா, நானே மந்திரி அப்படிங்கிற ரீதியில் நம்ம இந்த நர்சரியை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தலாம். அப்படி இந்த நர்சரியை, இதை மாதிரி ஒரு நர்சரியை தொடங்கி 25 ஆண்டுகளமாக சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு ஐயாவை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க, நாம் அந்த ஐயாவை இன்றைக்கி சந்திக்கலாம். ஐயா பார்த்தீங்கன்னா, காலையில் 7 மணிக்கெலாம் வந்து 7 மணிக்கு முன்னுக்கூட்டியே நர்சரி கார்டனுக்குலாம் வந்துருந்தாங்க. வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி இந்த கண்ணுகளுக்கெல்லாம் தண்ணி இப்படி ஸ்ப்ரே பண்ணி விடுதாங்க. ஐயா இதே மெயின் ரோட்டில் 3 இடத்துல நர்சரி கண் வச்சு திறந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் எல்லா நர்சரிகளுக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா, தண்ணி அடிச்சு விடணும். தண்ணி அடிச்சு விட்டால் தான் அந்த கண்ணுகள் வந்து நல்லா வாடாமல் நல்லா தெளிவாக பச்சை பசேன்னு வளரும். நம்ம ஐயாவை சந்திக்கலாம். ஐயா உங்கள் பேர் என்னங்க ஐயா? என் பேர் தங்கப்பாங்க. நீங்கள் வந்து இந்த நர்சரி தொழில் எத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க? 83லேருந்து இந்த தொழில் நடந்துக்கிட்டு இருக்கு. 90ல் குற்றாலத்தில். சரிங்கய்யா. ஜாஸ்மின் நர்சரின்னு வச்சுருந்தோம். சரி. அது தம்பியோட எல்லாருமே அவங்க அந்த இடத்துல வச்சுருக்காங்க. சரி சரி. நாங்கள் வந்து இப்போ சிவராமப்பேட்டை கொடிப்புரிச்சியில் வந்து தனியாக பாம் பண்ணி 3 இடத்துல. உங்கள் குடும்பத்தில் உள்ள அண்ணன் தம்பி எல்லாருமே இந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். சரிங்கய்யா சரிங்க. இப்போது நீங்கள் நர்சரி குற்றாலத்தில் இருக்குது. சரி. நீங்கள் இப்போ இங்கே எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க இந்த நர்சரி? இந்த இடத்துக்கு வந்து 22 வருஷமாக அந்த இடத்துல நடத்திக்கிட்டு இருக்கேன். 22 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கீங்களா ஐயா? ஆமாம் ஆமாம். இந்த கண்ணெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்களா இல்லைன்னா வெளியிலேருந்து வாங்குறீங்களா ஐயா? உற்பத்தி பண்ணதும் வெளியிலேருந்தும் வாங்கிக்கிட்டு இருக்கோம். பெங்களூரு. சரி. தேனிக்கோட்டை. சரி. ஆந்திரா. அதாவது நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது எவ்வளோ கண்ணுகள் அங்கேருந்து வாங்கிட்டு வருவீங்க? அங்கேருந்து வரும்போது 7,000 செடி வரும். ஒரு லாரிக்கு 7,000 செடி 8,000 செடி ஏற்றி வருவோம். சரி சரி. அதை கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுறது. இந்த கண்ணுகள் விலையெல்லாம் எப்படிங்க ஐயா? அதாவது எல்லா கண்ணுகளுக்கும் ஒரே ரேட்டா? ஒவ்வொரு கண்ணுக்கும் ஒவ்வொரு ரேட்டு. சரி சரி சரி. மினிமம் 30 ரூபாயிலிருந்து மேலே நிற்கி இருக்கு. ஒவ்வொரு கண்ணுகளுக்கும் ஒவ்வொரு ரேட்டு. குறைந்தபட்சம் 30. மினிமம் 30. அதிகபட்சம் எவ்வளோ வரைக்கும் இருக்கு? அதிகபட்சம் வந்து உங்களுக்கு 5,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. போன்சாயும் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் 5,000 ரூபாய் வரைக்கும் வரும். சரிங்க. அடுத்ததுல உள்ளது உங்களுக்கு நார்மல் செடிகள் ஃபுல்லாகவே, கொய்யா, ஆர்காக்ரான்னு, தாய்லாந்து பெங்கு, சரி, தலித்து கொய்யா, சரி, இந்த மாதிரி உள்ளதுக்கு ஃபுல்லாகவே 100 ரூபா, 80 ரூபா அப்படி உள்ள இதில் வச்சுருக்கோம். வெரைட்டிக்கு விதமான ரேட். சாதாரண கொய்யாங்க வந்து 30 ரூபா. சரிங்க. அப்படி ஒவ்வொரு பலாக்கன்று அந்த மாதிரி உள்ள 180 ரூபா. சரிங்க. தென்னங்கன்று வந்து நெட்டை கூட்டனா உங்களுக்கு 90 ரூபா வரும். சரி. அல்லாத உள்ள கன்று வந்து 85 ரூபா வருது. பாக்கெட்டில் இருக்குது. 3.5 வருஷத்தில் நெட்டை கூட்ட உங்களுக்கு காய்ப்புக்கு வந்துடும். சரிங்க. நல்ல பலனும் கொடுக்கும். ஆமாம். சரிங்க. இப்போ உங்கள்கிட்ட வந்து கண்ணுக்கு இந்த கண்ணை வந்து எப்படி சேல்ஸ் பண்ணுறீங்க? அதாவது விவசாயிகள் டைரக்டாக வாங்குறாங்களா? விவசாயிகளுக்கும் கொடுக்கும். சரி. வியாபாரிக்கும் சேல்ஸ் பண்ணுறோம். உங்கள்கிட்ட வந்து இப்போ நேற்று ஒரு வண்டிக்காரர் பார்த்தா, அவர் வந்து ராமநாதபுரம் அப்படின்னாப்ல. ஆமாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து உங்கள்கிட்ட வந்து லோக்கலில் பக்கத்தில் உள்ள வியாபாரிகள் வந்து வாங்குதாங்க. எந்தெந்த ஏரியா வந்து வராங்க? ஃபுல்லாகவே கூடுதல் இருக்கிறது வந்து திருச்சி தாம்பலம், சுந்தர வாண்டியபுரம், சரி, கீழச்சுரண்டை, தட்டாங்குளம்.
இல்லை சின்ன வியாபாரிகள் வந்து அதாவது பைக்கில் வந்து வண்டியில் வண்டியாரர்கள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. பெரிய வியாபாரினா நீங்கள் ஒரு 500 டன் 600 டன் பெரிய நர்சரிக்காரங்கள் வந்து இப்போ வந்து வராங்கன்னா அவங்க வந்து ரொம்பலாம் எடுக்க மாட்டாங்க. இப்போ சரி எல்லா நர்சரிலையும் போய் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போவாங்க. சரி சரி ஆமாம் சரிங்க. உங்களுக்கு ஒரு கன்று விற்பனை மூலம் உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும்? ஒரு கன்று நல்ல முறையில் நம்ம வளர்த்து விற்கும் அப்படின்னா 3 ரூபா நிற்கும். ஒரு கல்லில் 3 ரூபா தான் நிற்கும். சரிங்க சரிங்க. இப்போ வந்து இப்போ புதுசாக வர்ற இளைஞர்கள் வந்து இந்த தொழிலை நம்பி இறங்கலாமா? லாபகரமாக இருக்குமா? லாபகரம் இருக்கும். உழைக்கணும் உழைக்கணும் கடின உழைப்பேன்னா உங்களை பார்த்தாலே தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு வயசு எவ்வளோங்க ஐயா? எனக்கு 56 வயசு ஆகுது. 56 வயசு ஆகுது. அந்த 56 வயசுலும் 20 வயசு இளைஞர் போல் எனி டைமும் உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க. நானும் இந்த ரோட்டில் உங்களை பல தடவை பார்த்துருக்குறேன். சரிங்க. இப்போது அந்த ஒவ்வொரு கண்ணுகளாக எனக்கு வந்து அறிமுகப்படுங்க. அதாவது ஒரு கண்ணு என்ன ரகம் என்ன விலைக்கு போ வித்துடுறோம் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குமே. இது என்ன ரகம்? எது கொய்யா கண்ணு? கொய்யாவில் என்ன ரகம்? இது வந்து ஆர்காக்ரா. சரிங்கய்யா. வந்து ரெட் கலரில் இருக்கும் பழம். பழம் சரி. ஒரு பழம் வந்து 1 கிலோ காய்க்கு ஒரு அந்த அளவுக்கு பெரிய லெவலில் பழம் பருங்க சைஸில் இருக்கும். சரிங்க. இது என்ன ரேட்டு கண்ணு? இது வந்து ஒரு கண்ணு வந்து இந்த கண்ணு வந்து ஒரு கண்ணு வந்து 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய கண்ணு. சரி சரி சரிங்க சரி. எத்தனை வருஷத்தில் இது வந்து வருது? ஆந்திராவிலேருந்து வருது. சரி கேட்டிங்களா? இல்லை இது வந்து எத்தனை வருஷத்தில் நம்மளுக்கு காய்ப்பு தரும்? வந்து உங்களுக்கு 3 மாதத்துல காய்ப்பு வந்துடும். ஆமாம் அந்த செடியில் இருக்குது பாருங்களேன், காய்ப்பு இருக்குது செடியிலே இருக்குது. நான் இப்போ தான் உங்களை வந்து நல்லா காமிக்கிறேன். இந்த கண்ணு என்ன ரேட் சொன்னீங்க? 80 ரூபா. 80 ரூபா. ஆனால் 3 மாதத்துல காய்ப்பு, 3 மாதத்துல நல்லா காய்ப்பு வந்து நல்ல பலன். சரிங்க சரிங்க. அடுத்தது சொல்லுங்கய்யா. பாருங்களேன் எல்லாம் நிறைய கண்ணுகள் வந்து பூவும் பூத்துருக்குறது. நிறைய கண்ணுகள் அது வந்து காயும் காய்ச்சிருக்குங்க. பாருங்கள் காய் நல்லா பெரிய காயாகவே இருக்குது. இது வந்து ஒட்டு ரகணுங்க ஐயா? ஒட்டு ரகம் தானே? ஒட்டு ரகம். சரிங்க சரிங்க சரிங்க. அடுத்த ரகத்தை சொல்லுங்கய்யா. இந்த கண்ணை சொல்லுங்க. இது என்ன? இது என்ன கண்ணு? இது வந்து மூலிகை செடி. ரகத்தை நீங்கள் சொல்லுங்க. ஆடாதொடை. ஆ ஆடாதொடை. ஆ ஆடாதொடை. இது சளி இருமல் நம்ம இந்த போச்சல் இந்த இதுக்கு நம்ம குடிநீர் போட்டு சாப்பிடக்கூடியது. ஆமாங்க. நானும் என் தோட்டத்தில் வச்சுருக்கிறேன். ஒரு செடி வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும். காலையில் குடிநீர் போட்டு சாப்பிட்டாலும் சளி இருமல் வராது. ஆஸ்மாவுக்கு மெயின் மருந்து. சரிங்க. இது என்ன ரேட்டுங்க ஐயா? ஒரு கண்ணு இது வந்து ஒரு கண்ணு வந்து நாங்கள் 30 ரூபாய்க்கு கொடுப்போம். சரிங்க சரிங்க. இது வாங்க. இந்த கண்ணு என்ன என்ன கண்ணுங்க? நம்ம விவசாயத்துக்கு உள்ள முல்லைப்பூ. சரி சரி சரி. இந்த முல்லை நம்ம விவசாயத்துக்காக ரெடி பண்ணி கொடுக்கோம். ஒரிஜினல் பச்சை முல்லை. பச்சை முல்லை. சரிங்க. அதாவது இந்த பூ விவசாயம் பண்ணுறாங்களா? விவசாயி. சரிங்க. ஆமாம் இது சூப்பராக இருக்கும். ஆனால் இது வந்து நம்ம பராமரிப்புலாம் கம்மி தான். சரி சரி. நல்ல மாசில் கிடைக்கும். நல்ல மாசில் கிடைக்கும். ரேட் என்னங்கய்யா? இது ரேட் வந்து நாங்கள் வந்து 30 ரூபாய்க்கு மினிமம். 30 ரூபாய். சின்ன சின்ன டீசன் 30. கூடுதல் செடி எடுத்தால் அதுக்கு குறைச்ச விலை. சரி. இது கனகாமரம். ஆ கனகாமரம். டெல்லி கனகாமரம். டெல்லி கனகாமரையா? ஆமாம். சரி. இது என்ன ரேட்டுங்கய்யா? விவசாயத்துக்குள்ளே தான். ஆ பூ விவசாயிகளுக்காக. ஆமாம். விலை என்ன விலைங்கய்யா? விலை வந்து மினிமம் 30 ரூபா. சரிங்க. பாருங்க ஐயா நர்சரியில் வந்து நிறைய வச்சுருக்காப்புல, நிறைய வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காப்புல. இது என்னங்கய்யா? அது வந்து இன்டோர் பிளான்ட் ஃபார்ம். அதாவது அழகு செடி. அழகு செடி வீட்டுக்குள்ளே வச்சு இன்டோர் பிளான்ட் ஆகிட்டு. சரி. லைன் பண்ணுது. இது என்ன ரேட்டுங்கய்யா? விலை என்ன விலை? இது விலை வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு 50 ரூபா. சரிங்க சரிங்க. ஓகே. இது பார்த்தீங்க அப்படின்னா விவசாயத்துக்குள்ள அரளி. அரளி பூ. ரகம் என்ன ரகங்கய்யா? வந்து சேலத்து அரளின்னு புது ரகம். ஆமாம். அதாவது விவசாயிகள் வந்து இதை வாங்கிட்டு போய் பயன்படுத்தலாம். சரிங்க. விலை? விலை 30 ரூபா. வாங்க. அடுத்து துளசிலாம் இருக்கப்போ நம்ம இருக்குது. துளசி இருக்குது. துளசி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பப்பாளி கூட அங்கே பாருங்கள் கட்டையிலேயே வந்து. அதில் இது வந்து துளசி. இது வந்து துளசி இல்லை, இது வந்து திருநீற்று பச்சலை. ஓ துளசி மாதிரி இருக்கு. திருநீற்றுப்பட்டல் புண்ணு ஆற்றக்கூடிய மருந்து. மூலிகை செடி. சரிங்க. இது கூட உங்கள் நர்சரியில் கிடைக்கும் அப்படிதானே? கிடைக்கும். சரிங்க. இது துளசி. துளசி என்ன ரேட்டுக்கு விற்கிறீங்க? துளசி வந்து நார்மல் ஒரு மாதிரி விட்டுக்கிட்டு. சரிங்க சரிங்க. நம்மளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் செடிலாம் இருக்குது. நெல்லிக்கனி செடி. இது ரகம் என்னங்க ஐயா? இது வந்து நாட்டு நெல்லி. நாட்டு நெல்லி. சரி சரி சரி. நம்ம நர்சரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ரகங்கள்லையும் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்ச விலையில் தான் கிடைக்குது.